வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம வீடு சேனலில் என்ன பார்க்குறோம்னா, மாங்காய்களை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலான் இருக்கோம். அந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாங்காவை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாங்காவோட பேர் பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்லி வட தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. தென் தமிழ்நாட்டில் வந்து பங்குனவள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோவா இந்த மாங்காய் வந்து புளிப்பு இருக்காது. பத்தியோடு வெட்டி காயோட சாப்பிட்டாலுமே வந்து இது வந்து அதிகமாக புளிப்பு இருக்காது. அதே நேரத்தில் வந்து பழத்தை எடுத்து சாப்பிடும்போது, பழத்தை பழக்க வச்சு சாப்பிடும்போது வந்து எந்த ஒரு நாருமே இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு நல்ல இனிப்பு சுவையோட கூடிய ஒரு மாம்பழம் இதில் வந்து நமக்கு கிடைக்கும். மாங்காய் இனங்களில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான இனிப்பும் ஒரு நல்ல ஒரு சுவையோடு கிடைக்கக்கூடிய பழங்களில் இந்த பங்குனவள்ளி அல்லது பங்கனப்பள்ளின்னு சொல்கிற இந்த மாங்காய் வந்து ஒரு மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இதோட எண்ணிக்கையில் வந்து அளவு கம்மியாக காய்ச்சாலுமே வந்து அதோட சுவை வந்து நல்லபடியாக இருக்கும். இதை கிடைக்கிறவங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள். இருந்தால் இதுதான் மரத்தில் இருக்குது. இப்போ நம்ம காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அதோட ஒரு முதிர்ந்த காய் பாருங்கள். நம்ம வந்து இலையோடு சேர்த்து பறிச்சுருக்கோம். முதிர்ந்த காய் பழுத்த பழம் வந்து இதை வந்து ரொம்ப மஞ்சள் நிறத்தில் இருக்காது, ஒரு வெளிர்ந்த மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். எந்த ஒரு நாரே இருக்காது இந்த பழத்தில். சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நல்ல பழம் கிடைக்கும். பழத்த பிறகு வந்து நம்ம பழம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பதிவிடலாம். கட்இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை அமைச்சிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.